அனைவருக்கும் ஜீரோ மணி சேனலின் அன்பு வணக்கங்கள். அனைவருமே நலமாயிருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற ஜீரோ மணி சேனலோட சிறப்பான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம் அனைவருக்குமே மகாபாரத கதை தெரியும் இல்லைங்களா? அந்த கதையில வர்ற நம் கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தையே அளந்த பெருமாளாகிய கண்ணன் அவர்கள் மகாபாரத கதையில அழுத இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. இத பத்தி தான் நாம பார்க்க போறோம். மிக மிக புனிதமான இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது ஜீரோ மணி சேனலை இப்பதான் முதல் தடவையா பார்க்க போறீங்க அப்படின்னா, நமது வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது என்று அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்த ஸ்ரீ கிருஷ்ணர் அழுத இடம் ஒன்று இருக்குங்க மகாபாரத கதையில. நம் கிருஷ்ண பரமாத்மா எந்த இடத்துல எந்த காரணத்துக்காக அழுதாரு அப்படிங்கறது தெரியுமா? மகாபாரத போரின் இறுதியில் கர்ணன் அடிபட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிறார். அப்போது அவர் செய்த தர்மமோ அவரை காத்து தர்ம தேவதை துணை நின்று கர்ணனின் உயிரை பாதுகாக்கிறார். அந்த மிகப்பெரிய தர்மத்தையும் நம் கண்ணன் அந்தனர் உருக்கொண்டு தானமாக பெற்றுக் கொண்டார். கண்ணனுக்கே தாங்கவில்லை. உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் கர்ணா. என்ன வரம் வேண்டுமோ கேள் கர்ணா என்றார். அப்போதும் கர்ணன், மறுபிறவி என்று ஒன்று வேண்டாம். அப்படி ஒருவேளை பிறக்க நேர்ந்தால் யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் உள்ளத்தை தா என்று வேண்டினான். நம் கிருஷ்ண பரமாத்மாவோ அழுதே விட்டார். இப்படி ஒரு நல்லவனா என்று அவரால் தாங்க முடியவில்லை. கீழே விழுந்து கிடந்த கர்ணனை அப்படியே எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டார். கண்ணனின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த கண்ணீரால் கர்ணனை நீராட்டினார் நம் கிருஷ்ண பரமாத்மா. கர்ணன் கேட்டதோ இல்லை என்று சொல்லாத உள்ள மட்டும்தானே, நம் கண்ணனோ மேலும் பலவற்றை சேர்த்து தருகிறார். நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் தானம் செய்து அதை செய்ய நிறைய செல்வமும் பெற்று முடிவில் முக்தியும் அடைவாய் என்று வரம் தந்தார். இறைவனை காண வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்று எவ்வளவோ பேர் எவ்வளவோ தவம் செய்வார்கள், எவ்வளவோ படிப்பார்கள் இல்லைங்களா? கர்ணனோ இறைவனை காண வேண்டும் என்று தவம் செய்யவும் இல்லை, முக்தி வேண்டும் என்று மெனக்கெடவும் இல்லை. இறைவனை கர்ணனை தேடி வந்தார். கேட்காத போதே விஸ்வரூப தரிசனம் தந்தார். அவனை கட்டி அணைத்து கொண்டார். கண்ணீர் விட்டார். செல்வம், ஈகை, முக்தி என்று எல்லாமே கொடுத்தார். கடவுளை தேட வேண்டாம், அவர் நாம் இருக்கும் இடம் தேடி வருவார். கேட்காததை எல்லாம் தருவார். நம்மை கட்டி அணைத்துக் கொள்வார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்ணன் தானம் செய்தார், செய் நன்றி மறவாமல் இருந்தார் இல்லைங்களா? எளியவர்களுக்கு உதவி செய்தார், தனக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி மறக்காமல் இருந்தார். அவ்வளவுதானே. ஆனால் உலகளந்த பெருமாளோ நம் கிருஷ்ண பரமாத்மாவோ அவரிடம், கர்ணனிடம் கை நீட்டி நின்றார் இல்லையா? இதிலிருந்து ஈகை எவ்வளவு பெரிய நற்செயல் என்று இப்போது தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இதோட ஸ்ரீ மகா விஷ்ணுவோட காயத்ரி மந்திரம், தியான மந்திரம், மிக மிக சக்தி பொருந்திய மந்திரமான இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிறேன். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயா. நீங்க எப்போ ஸ்ரீ மகா விஷ்ணுவை வணங்கினாலும் இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிக மிக அற்புதமா இருக்குங்க. நமது ஜீரோ மணி சேனலோட இந்த அற்புதமான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நமது வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற சிறப்பான பதிவுகளுடன், அழகான கருத்துக்களுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். என் மரியாதை கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.